you see. இலக்கை நோக்கி டுவர்ட் த கோல் இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். அப்போஸ்தலருடைய நடபடிகள் 6:2. நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்வது தகுதி அல்ல. தகுதி அல்ல என்கிற அந்த வார்த்தையை நீங்கள் கவனிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. சபை வளருது, எண்ணிக்கையில் பெருகுது. இப்போ சபைக்குள்ள ஒரு சின்ன பிரச்சனை, கிரேக்க பாஷை பேசுகிற யூதர்களுக்கும் எபிரேய பாஷை பேசுகிற யூதர்களுக்கும் ஒரு சின்ன சலசல பார்ஷியாலிட்டி வந்துட்டு, எங்கள் சைடில் இருக்கிற விதவைகள் சரியாக விசாரிக்கப்படலை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொண்டு போய் அப்போஸ்தலர்கள்ட்ட கொடுத்தப்ப சாப்பாடு பிரச்சனை, எங்கே பார்த்தாலும் இந்த பிரச்சனை இருக்குது என்பதற்கு அடையாளமாக இது என்ன செய்யுது, வேதத்தில் எழுதப்பட்டு. நல்ல ஆவிக்குரிய சபை, பரிசுத்தாவின் வல்லமை உண்டு, வரங்கள் உண்டு, அப்போஸ்தலர்கள் உண்டு, பெரிய பெரிய எழுப்புதலுக்கான அடையாளங்கள்லாம் இருந்தாலும் அங்கேயும் பார்த்தீங்களா ஒரு பிரச்சனை. அதுவும் சாப்பாட்டை வச்சு ஒரு குரூப்பிசம், ஒரு குழுவாக பிரிஞ்சு நிற்கிறாங்க. அதுக்கு இந்த அப்போஸ்தலர்கள் சொன்ன அந்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். தகுதி அல்ல. இப்போ நீங்கள் கொண்டு வந்திருக்கிற பிரச்சனை கண்டிப்பாக கன்சிடர் பண்ணணும், அதை என்னென்னு கவனித்து அதை சரி பண்ணணும். ஆனால் எங்கள் வேலை அது கிடையாதுப்பா. எங்கள் வேலை தேவ வசனத்தை போதிக்கிறது தான், எங்கள் வேலை ஜெபம் பண்ணுறது தான். அதில் நாங்கள் கரெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறோம். அப்போ பாருங்கள், அந்த தகுதியாக இராது அப்படின்னா, என்னை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்தியிருக்கிறாரோ அந்த வேலையை செய்யாமல் வேற ஒரு வேலையில் நான் கவனம் செலுத்துறது தகுதி அல்ல. இன்னும் ஆங்கில மொழியில் இருக்குது டிசைரபிள். அப்போ இது வந்து அன்டிசைரபிள், விரும்பத்தக்கது அல்ல. நாங்கள் இந்த வேலையை விட்டுட்டு அந்த வேலையை செய்கிறது கர்த்தருக்கு முன்பாகவே அது விரும்பத்தக்கது அல்ல. அப்போ இன்றைக்கி அந்த வார்த்தையில் அந்த ஆண்டவர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறது என்ன, நம்ம எல்லாரையும் ஒரு ஒரு நோக்கத்தோடு ஆண்டவர் ஒரு இடத்துல வச்சு நம்மளை ஆசீர்வதிக்கிறார், பயன்படுத்துகிறார், சில பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார், சில கடமைகளை நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ நம்முடைய மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற அல்லது நம்முடைய வேலையை தடை செய்ய வேறு வழியில் திருப்ப பார்க்குற ஏதாவது ஒரு காரியம் வருதுன்னா நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணி இது தகுதியா தகுதி இல்லையான்னு பாருங்க, இது கர்த்தருக்கு பிரியமா பிரியம் இல்லையான்னு பாரு. உடனே நான் தான் இதுக்கு பொறுப்பு, நான் தான் இதுக்கு ஒரு முடிவு பண்ணணும், நான் இதில் இருக்கிறனால தான் ஏண்ட வந்திருக்காங்க, அப்போ நான் செய்யாமல் வேற யார் செய்வா, நான் இதுக்கு பொறுப்பெடுக்காம வேற, இப்படிலாம் நீங்கள் அவசரப்பட வேண்டாம், ஆத்திரப்பட வேண்டாம். அதை நிதானமாக, உங்கள் வேலை என்ன, நீங்கள் செய்ய வேண்டிய கடமை என்ன, உங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு என்ன, அதை இந்த காரியம் பாதிக்கிறதா, அதற்கு நீங்கள் கவனம் செலுத்துகிறதற்கு இது இடையூறாக இருக்கிறதா, அதை பாருங்கள். இது தகுதியாக தேவனுக்கு முன்பாக பிரியமாங்கிறத பார்த்து ஒரு காரியத்தை முடிவு பண்ணு. இது அப்போஸ்தலர்களுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிற ஒரு காரியம். தகுதியாக இராது அப்படின்னா அது எப்பேற்பட்ட காரியமாக இருந்தாலும் விட்டுருங்க. இது பிரியமாக இராதுன்னு தெரிஞ்சிட்டுனா அதுக்கப்புறம் அதுக்கு முயற்சி செய்யாதீங்க. அதுக்கு மாற்று ஏற்பாடு அவங்க செஞ்சாங்க. உங்களிலேயே ஒரு 7 பேரை பரிசுத்தாவி பெற்றவங்க, சாட்சி பெற்றவங்க, ஞானமுள்ளவங்களை செலக்ட் பண்ணுங்கன்னு ஏற்பாடு பண்ணி ஒரு தீர்வை உண்டு பண்ணினார்கள். அதே போல் இது எனக்கு தகுதியா, இதை நான் செய்வது கர்த்தருக்கு பிரியமா என்பதில் கவனம் செலுத்துவோம், கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். தகப்பனே, எங்களுடைய காரியங்களை நாங்கள் செய்யும்போது அதற்கு எதிராய் குறுக்கிடுகிறவைகளிலே நாங்கள் நேரடியாக தலையிடுவது தகுதியாக இருக்குமா, அது உமக்கு முன்பாக பிரியமாக இருக்குமா என்பதிலே அதிக அக்கறை உள்ளவர்களாய் கவனம் உள்ளவர்களாய் நடக்க கிருபைத்தார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஃபார் ப்ரேயர் காண்டாக்ட் பாஸ்டர் ஜெயகுமார், எல்சடாய் மினிஸ்ட்ரீஸ், 9500252586, சுரண்டை.